வேதாந்தம் புத்தகத்திலிருந்து மூன்றாம் பகுதி அத்தியாயம் ஒன்று. வேதங்கள் காட்டும் உண்மை. வேத வேதாந்தங்கள் நமக்கு என்ன கூறுகின்றன? நாம் எப்படி வாழ வேண்டும் என நமது வாழ்க்கை தர்மத்தை வேதங்கள் கூறுகின்றன. ஜீவன் என்பது எது? ஈஸ்வரன் என்பது யார்? பிரபஞ்சம் எனப்படும் இந்த உலகங்களெல்லாம் எப்படி தோன்றின? பஞ்சபூதங்கள் எல்லாம் எப்படி தோன்றின என அனைத்து விவரங்களையும் கூறுகின்றன. இவற்றையெல்லாம் விளக்கி கூறிய வேதங்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? வேதங்கள் சொல்கிறது, அதனால் கேட்டுக்கொண்டேன். நேரடியாக எனக்கு எதுவுமே தெரியாது. வேதம் என்ன சொல்கிறது என்பது எனக்கு புரிகிறது. வேதவாக்காக இதனை எடுத்துக் கொள்கிறேன். இவையெல்லாம் எனது அனுபவம் அல்ல. இப்படி நாம் சொல்ல வேண்டும் என்பதை வேதங்கள் எதிர்பார்க்கின்றனவா? வேதங்கள் சொல்வதை எல்லாம் நான் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன். வேதங்கள் கூறுவதெல்லாம் நிதர்சனமாக எனக்கு நேரடியாகவே தெரிகின்றன. இப்படி நாம் கூற வேண்டும் என்பதை வேதங்கள் எதிர்பார்க்கின்றனவா? ஈஸ்வரன் எப்படி தோன்றினார்? பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்பதை நேரடியாக எப்படி தெரிந்து கொள்வது? ESP எனப்படும் அமானுஷ்யங்களை அறிந்து கொள்ளும் நம்முடைய திருஷ்டியை உணரும் சக்தியை நாம் யோக தியான பயிற்சிகள் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பிறப்பு எப்படி வந்தது? கர்மா எப்படி வந்தது? பாவ புண்ணியங்கள் எப்படி வந்தன? இவை எல்லாவற்றையும் அத்தகைய திருஷ்டி மூலம் அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி ஒரு வினோதமான திருஷ்டியை நாம் அடைய வேண்டும் என்பதை வேதங்கள் வலியுறுத்தும் பட்சத்தில் அந்த திருஷ்டியை அடைவது எப்படி என்பதை மட்டும் கற்றுக் கொடுத்தால் போதும். அந்த திருஷ்டி ஏற்பட்டால் நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பட்டியல் போட வேண்டிய தேவையில்லை. கண்களை மூடிக்கொண்டிருக்கும் ஒருவனிடம் கண்களை திறந்தால் என்னென்ன காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் என்று மீண்டும் மீண்டும் விவரிப்பதில் பயன் என்ன? கண்களை திறந்தால் அவனே தெரிந்து கொண்டு விடுவான். அப்படி ஒரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதங்கள் பேசவில்லை. அப்படி ஒரு திருஷ்டியை அடைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதங்கள் பேசவில்லை. ஈஸ்வரன் எப்படி வந்தார்? பஞ்சபூதங்கள் எப்படி வந்தன? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் எப்படி வந்தன? பிரபஞ்சம் எப்படி வந்தது என்பது குறித்து வேதங்கள் சொல்லத்தான் சொல்கின்றன. அவற்றை அப்படியா என்று கேட்டுக்கொண்டால் போதும். அது உண்மையா பொய்யா என ஆய்வு செய்து கண்டுபிடிக்கும் பொறுப்பு எதனையும் வேதங்கள் நமக்கு கொடுக்கவில்லை. ரயிலில் வரும் புதிய நபர் ஒருவரை சந்திப்பதற்காக ரயில் நிலையம் செல்கிறோம். இதுவரை நாம் அவரை பார்த்ததில்லை. 6 அடி உயரத்தில் நல்ல சிவப்பு நிறத்தில் இருப்பார். மீசை எதுவும் வைத்திருக்க மாட்டார். வயது சுமார் 50 இருக்கும். தலைமுடி சற்று நரைத்திருக்கும். கண்களில் எப்போதும் கண்ணாடி அணிந்திருப்பார். இப்படி அவரை பற்றி அவருடைய அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. அவரை எதிர்பார்த்து நாம் ரயில் நிலையத்தில் காத்திருக்கிறோம். இந்நிலையில் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருக்கும் யாரோ ஒருவர், இந்த ரயில் நிலையம் எந்த வருடத்தில் எந்த அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஏற்படுத்தப்பட்டது, அதில் என்னென்ன வளர்ச்சிகள் மாற்றங்கள் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன என அந்த ரயில் நிலையம் பற்றிய சரித்திர கால விவரங்களை எல்லாம் நம்மிடம் கூறுகிறார். ரயிலில் வரும் அன்பரை கண்டுபிடிப்பதற்கும் அந்த சரித்திர கால உண்மைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொழுதுபோக்காக வேண்டுமானால் கேட்டுக் கொள்ளலாம். இந்நிலையில் அன்பர் வரும் ரயில் வரவும் பயணிகள் இறங்கி வருகின்றனர். நாம் இப்போது நாம் தேடி வந்த நபரை தேடுவதில் மும்முரமாகி விடுகிறோம். நாம் தேடி வந்த நபரை கண்டுபிடிப்பதில் அக்கறை காட்டாமல் ரயில் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது 2ஆம் ஜார்ஜ் மன்னர் காலத்திலா அல்லது 1ஆம் ஜார்ஜ் காலத்திலா என நாம் விவாதத்தில் ஈடுபடுவோமானால் நாம் கண்டுபிடிக்க வந்த நபரை கோட்டை விட்டு விடுவோம். கண்டுபிடிக்கப்பட வேண்டிய நபர்தான் முதலாவது முக்கியத்துவம் உடையது. மற்றவை அனைத்தும் 2ஆம் தர விவரங்களே ஆகும். அதுபோல் வேதங்கள் கூறும் பிரபஞ்ச உண்மைகள் 2ஆம் பட்சமானவை. அப்படியானால் வேதங்கள் சுட்டிக்காட்டும் பிரதானமான உண்மை எது? வேதங்களின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான உண்மை எது? நான் யார்? எனது நிஜ சுரூபம் என்ன?
என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான உண்மையாகும். வேதங்கள் கூறும் பிரதான உண்மையாகும். நான் யார் என்பதை வேதங்கள் விளக்குகின்றன, வேதாந்த சாஸ்திரங்கள் விளக்குகின்றன, நமது நிஜ ஸ்வரூபம் எது என்பதை அவை தெளிவுபடுத்துகின்றன. அதன் மூலம் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதங்கள் எதிர்பார்க்கின்றன. நமது நிஜ ஸ்வரூபம் உடலோ மனமோ அல்ல, நமது நிஜ ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். இப்படி வேதங்கள் கூறுகின்றன. இதை நாம் இப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதங்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றன. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நமது நிஜ ஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது? வேதங்கள் பொய் சொல்லுமா? வேதங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும். அதனால் வேதங்கள் சொல்வதை உண்மை என நம்புகிறேன். நான் ஆன்மாவா ஆன்மா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. வேதங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டதால் நான் ஆன்மாவே. மற்றபடி என்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி நான் கூறினால் அது சரியா? இந்த அளவில் நான் தெரிந்து கொண்டால் போதும் என்று வேதங்கள் கூறுகின்றனவா, எதிர்பார்க்கின்றனவா? பல் டாக்டரிடம் சென்று பல்லை காட்டுகிறோம். பல்லில் என்ன பிரச்சனை என பல் டாக்டர் கேட்கிறார். எனக்கு பல்வலி என்று எனது அம்மா கூறுகிறார். இப்படி நாம் டாக்டரிடம் கூறுகிறோம். அம்மா கூறிவிட்டு போகட்டும், உனக்கு பல்லில் வலி இருக்கிறதா? எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். எங்கள் அம்மா பொய் பேச மாட்டார், அவர் சொல்வதை நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு பல்வலி இருக்கிறது. இப்படி நாம் டாக்டரிடம் பதில் கொடுப்போமானால் அது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பதிலை தான் வேதங்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றனவா? நான் ஆன்மாவா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் வேதங்களை நம்புவதால் வேதங்களின் கூற்றுப்படி என்னை நான் ஆன்மா என நம்புகிறேன். இப்படி நாம் கூறினால் போதுமா? இப்படித்தான் வேதங்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றனவா? அதே போன்ற பல் டாக்டர் உதாரணத்திற்கே மீண்டும் வருவோம். இடது பக்கத்து கீழ் நாடி பற்களில் வலி இருக்கிறது டாக்டர் என டாக்டரிடம் கூறுகிறோம். எத்தனை பற்கள் வலி எடுக்கின்றன என டாக்டர் கேட்கிறார். மொத்த பற்களுமே வலியாக இருக்கின்றன டாக்டர், குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. இப்படி அவருக்கு பதில் கொடுக்கிறோம். அவர் நமது வாயில் இடது பக்க கீழ் வரிசை பற்கள் ஒவ்வொன்றாக அழுத்தி பார்க்கிறார். ஒரு பல்லை அழுத்தும் போது மட்டும் வலி அதிகமாகின்றது. வலிக்கு காரணமான பல்லை கண்டுபிடித்து விடுகிறார். மொத்த பற்களுமே வலிப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் ஒரே ஒரு பல்தான் மொத்த பல்வலிக்கும் காரணமாக இருந்துள்ளது. டாக்டர் ஒவ்வொரு பல்லாக அழுத்தி பரிசோதிக்கும் போதுதான் பிரச்சனைக்குரிய சரியான பல்லை கண்டுபிடிக்க முடிந்தது. பிரச்சனைக்குரிய பல்லை கண்டுபிடித்தது யார்? நாமா அல்லது டாக்டரா? பல்லை அழுத்தியது டாக்டர், வலியை உணர்ந்தது நாம். இங்கு இருவருடைய பங்கும் உள்ளது. ஆன்மா என்பது எது என்று சுட்டிக்காட்டும் பொறுப்பு வேதங்களை சார்ந்தது. அதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ளும் பொறுப்பு நம்மை சேர்ந்தது. டாக்டர் ஒவ்வொரு பல்லாக அழுத்தி பார்க்கும் போது எந்த பல்லை அழுத்தும் போது வலி அதிகமாகிறது என்பதை உணர்ந்து தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமை. இப்படி வேதங்களின் வழிகாட்டுதலின்படி நம்மை நாமே ஆன்மா என உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். எது வலியுள்ள பல், எது வலியற்ற பல் என புரிந்து கொள்வதை போல் எது ஆத்மா எது அனாத்மா என நமக்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதங்கள் நமக்கு போதிக்கின்றன. இந்த பொறுப்பை தான், வேலையை தான், கடமையை தான் வேதங்கள் நம் மீது சுமத்துகின்றன. வேதங்கள் எவ்வளவோ பேசுகின்றன, எத்தனையோ விவரங்களையும் கொடுக்கின்றன. அத்தனை விவரங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என அவை நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆன்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் அனாத்மா அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வேதங்கள் நமக்கு முன்னால் நீட்டுகின்றன. வேத வேதாந்தங்களும் அவற்றின் விளக்கங்களும் விளக்கங்களுக்கு விளக்கங்களும் என
அது ஒரு கடலாகவே மாறிவிட்டது. தெனாலிராமன் கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேதாந்தங்களை எல்லாம் கரைத்து கொடுத்த பண்டிதர் ஒருவர் வாதம் செய்வதற்காக கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வந்திருந்தார். அவர் கற்காத சாஸ்திரங்களே கிடையாது. ஆகவே அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரே வெற்றி வாகை கூடி வந்தார். அவரை எதிர்கொள்ள அரசவையில் உள்ள பண்டிதர்கள் அனைவரும் நடுங்கினர். விவாதத்துக்கு முன்னமேயே ஓடி ஒளிந்து கொண்டனர். அரசருக்கு அந்த பண்டிதரை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தெரியவில்லை. அரசர் தெனாலிராமன் உதவியை நாடினார். தெனாலிராமனோ கொஞ்சமும் பயப்படவில்லை. அரசே, கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிந்த வரையில் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் எனும் சாஸ்திரம் தெரிந்தவன் நான் ஒருவன் மட்டுமே. அதனால் அந்த சாஸ்திரம் கூறும் உண்மைகளை எடுத்து கூறி நானே வெற்றி வாகை சூடுவேன் என மார்பை நிமிர்த்தி காட்டி பேசினார். வேதாந்த பண்டிதரும் என்னவோ ஏதோ என்ற தடுமாற்றத்திலேயே சபையில் ஆஜரானார். தெனாலிராமனோ மிகப்பெரிய சுவடிக்கட்டு ஒன்றை துணியால் போர்த்தி அலங்கரித்து அந்த கட்டுக்கு மாலையும் போட்டு சிறிய பல்லக்கு ஒன்றில் எடுத்து வர செய்தார். அதை பார்த்த பண்டிதன் மேலும் நடுங்கி போய்விட்டார். இப்படி ஒரு சாஸ்திரமா? அதுவும் இவ்வளவு பெரியதா? கேள்விப்படவே இல்லையே என தடுமாறி போனார். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம் அவருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகவே அவர் பணிவுடன் அரசரிடம் விண்ணப்பித்தார். அரசரவர்களே, எனது குருநாதர் கற்றுத்தந்த சாஸ்திரங்களில் இந்த சாஸ்திரம் இடம்பெறவில்லை. நான் கற்றது வெறும் கைமண் அளவே. நான் கற்காதது உலகளவு என தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விவாதம் செய்யாமல் தப்பி ஓடிவிட்டார். அரசருக்கும் அது மிகுந்த அதிசயமாக இருந்தது. அசகாய சூரனான அந்த பண்டிதரே கற்றிராத அத்தகைய சாஸ்திரத்தை கற்றிருந்த தெனாலிராமன் மீது மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. அத்தகைய விசேடமான அந்த சுவடிகளை பார்வையிடவும் அரசர் ஆசைப்பட்டார். தெனாலிராமன் பல்லக்கில் இருந்த சுவடிக்கட்டை இறக்கி அதில் போர்த்தப்பட்டிருந்த துணியையும் நீக்கி காட்டினார். அங்கே காய்ந்து போன எல் கருக்கைகள் அல்லது எல் செடி, எருமை மாட்டை கட்டக்கூடிய கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தன. திலகாஷ்டம் என்பது எல் கருக்கை, மகிஷபந்தனம் என்பது எருமை கட்டும் கயிறு. இதை இவர் இணைத்து சாஸ்திரம் என பெயரிட்டு திலகாஷ்ட மகிஷபந்தனம் என கூறிவிட்டார். வேதாந்த சாஸ்திரங்கள் எண்ணிக்கை இல்லடங்காமல் பெருகிவிட்ட காரணத்தினால்தான் திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று கூட ஒரு சாஸ்திரம் இருக்குமோ என அந்த பண்டிதர் எண்ணி விட்டது வியப்பில்லை. சாஸ்திரங்கள் எத்தனை வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரங்கள் என எத்தனை வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். இவை அனைத்தும் கூறும் ஒட்டுமொத்தமான உண்மை ஒன்றே ஒன்றுதான். நமது நிஜ சொரூபம் ஆன்மஸ்வரூபம். இதை நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதங்கள் அனைத்தும் நமக்கு கூறும் ஒரே ஒரு உண்மை, மாபெரும் உண்மை.